அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா இதனால ரீனியவும் ஓடி போய் அவளோட பேரியரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா டேக்காய் என்னால கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அதனால சீக்கிரமா ஓடப்பாரு என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் பேரியரை யூஸ் பண்ணி என்ன தடுக்கலாம் அப்படின்னு நீ பார்க்கறேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அவ உடச்சு போட்டு அப்படியே தள்ளி விட்டுறா வெனேசா அங்க திரும்ப இன்னொரு ஒரு தாக்குதலை பண்ணலான்னு வரும்போது அங்க காய் பயங்கரமா கத்துறான் வெனேசா நீ வந்து அப்படி பண்ண கூடாது ஓ அப்படியா அப்பனா நான் ஃபர்ஸ்ட் உன்னதான் முடிச்சு கட்டணும் அங்க காயும் ஓடி வந்து தாக்கலாம் பாக்குறான் ஆனா அதுக்குள்ளேயே வெனேசாவும் பயங்கரமான ஒரு அட்டாக்கர் லான்ச் பண்ணிடுறா இதனால அந்த இடமும் பயங்கரமா வெடிக்குது காயோட கையில இருந்தோ முகத்துல இருந்தோ ரத்தமா ஊத்துது காய் உனக்கு வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையா அவன் வந்து செத்து போயிட்டான் இப்ப என்ன செத்து போனவனுக்காக நீ போராட போறியா இல்லனா நீ உனக்காக தப்பிக்க போறியா ஏன் இத்தனைக்கும் உன்னோட நம்பிக்கைய கூட நீ மொத்தமா இழந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனா ரின்னே அங்க ரொம்ப கடுப்பாயிரா ரின்னே உங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா ஆரம்பிக்குது இது அவளோட அப்பியரன்ஸ் அதாவது ஆறு ரேசியும் கலந்த மாதிரி இருக்கு நான் வெனிசா அப்படின்னு கத்திக்கினு பயங்கர மாதிரி ஆரம்பிக்கிறான் இதுதான் உன்னோட உண்மையான நேச்சரோ ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல ரீனே பயங்கரமா குத்திக்கினே இருக்கா

காட்டியிருந்தா இப்போ அவன் உயிரோடன்னு இருப்பான் அவன் இப்போ போனது யாரால உன்னால இது அவனை கொன்னு இருக்க அது உண்மை தான் என்னால தான் அவன் இறந்து போயிருக்கான் ஆனால் இப்போ என்னதான் பண்ணாலும் என்னால் காயை திரும்பவும் உயிரோட கொண்டு வர முடியாது அதனால வெனிசா நீ என் கூடயே வந்து செத்துரு அவன் ஏதோ ஒரு வித்தியாசமான கசை யூஸ் பண்றா இதனால அவங்க ரெண்டு பேரோட உடம்புல இருந்தோம் அப்படியே ட்ராப்பாக விழ ஆரம்பிக்குது இப்போ கீழே விழுறது எல்லாமே உன்னோட லைஃப் தான் அது எப்போ வரைக்கும் நிற்காதுன்னா அதாவது நீ சாகிற வரைக்கும் இதுவும் நிற்காது உன் கூடவே நானும் இறந்து போயிடுவேன் ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க நீ வந்து காயை கொண்ண அட்லீஸ்ட் காய்க்காக நான் உன்ன கொல்லணும் நதிரின்ட்டு அவளோட பவர் எல்லாம் அப்படியே அப்படி விழ ஆரம்பிக்கிறா என்ன ஆச்சு இந்த மாதிரி கர்சஸ நீ பயன்படுத்தணும்னா உனக்கு அதுக்கேத்த மாதிரி பவர் இருக்கணும் ஆனா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அதனாலயே எனக்கு பின்னாடி சர்க்கிள் பேரியரை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் மித்திகல் பீஸ்ட் செலஸ்டியல் யாரு வந்து என் மேல கர்சஸ் அனுப்ப ட்ரை பண்ணாலும் என் மேல எதுவுமே ஒர்க் ஆகாது அதுக்கு பதிலா யார் என் மேல அனுப்ப ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மூணு மடங்கா போகும் நான் எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு அதாவது நீ எப்படி எவ்வளவு நேரம் பிடிச்சேன்னு அப்பனா என்னால உன்னை அழிக்க முடியாதா காய் என்னை மன்னிச்சுரு என்ன மன்னிச்சுரு காய் என்னால அழிக்க முடியல ஆ நீ சொல்ற வார்த்தை அதெல்லாம் என்னோட காதுல அப்படியே தேனா பாயுது சரி இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாது உன்னியை நான் கொண்ணுறேன் அங்க கொல்லலான்னு பாக்கும் போது திடீர்னு பார்த்தா அவ காணம் போயிடறா நான் அச்சனும் பாக்கும் தான் தெரியுது இதுக்கு பின்னாடி காயோட தான் ஆமா ரின் இதுக்கு என் கிட்ட மன்னிப்பு கேட்டேன் இந்த அங்க சண்டை போலன்னா நான் வந்து ஒரு கோழியா ஓடி போற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அவ்வளவு நேரமா நான் ஒரு மாதிரி மாயங்கி போயிருந்தேன் இப்ப பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் இதை வந்து கனவு இல்லல

முன்னாடி நிற்க முடியும் ஆனா இதுலயும் என்ன ஒரு ஆச்சரியம்னா என்னோட ரெண்டு அட்டாக்கையும் வாங்கி இது வரைக்கும் உன்னால உயிரோட இருக்க முடியுது நான் வந்து உன்னை விட மாட்டேன் என்ன ரினேவியை நீ பயங்கரமா தாக்கியிருக்க சொல்லப் நான் நான்தான் உன்னை விட்டு வைக்கக்கூடாது ஆனா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு போது நடுவுல வந்து நீ காப்பாத்திருக்க அதுக்காக கண்டிப்பா நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் ஆமா நானும் தான் ஏன்னா அவள் என்ன காப்பாத்த ட்ரை பண்ணா அவள் அவளோட லைஃப்பையே லைன்ல போட்டு என்ன காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அதுக்காக நான் என்ன பண்ணுமோ அதை நான் இப்போ பண்ண போறேன் சோ அதனால கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிக்கணும் ஓ அப்படியா அப்போ உன் பிளான்ஸ் எல்லாமே இருக்கா எனக்கு வந்து இந்த ஹியூமன்ஸ் பத்தி நல்லாவே தெரியும் எப்பயுமே நான் வந்து உன்னை தோக்கடிப்பேன் என்னோட பவரை காட்ட போறேன் அப்படின்னு தான் சொல்லி தெரியவாங்க அவங்களுக்கு நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்கு ஃபியூச்சரே ஹியூமன் தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க உண்மை சொன்னா எல்லாமே போய் தான் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா ஏன்னா மத்த ரேசஸ் கம்பேர் பண்ணா இந்த மூணு ரேசஸ்ல இருக்க அந்த ஹீரோஸ் அவங்கள வேணா என்னால அக்னாலேஜ் பண்ணிக்க முடியுது ஆனா ஹியூமனிட்டிக்கு எந்த விதமான ஹீரோஸும் இல்ல அவங்கள ஹீரோஸ் சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல என்ன வேணா சொல்லு நான் தான் ஹியூமன்ஸுக்காக போராட போறேன் ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறாங்க இந்த உலகத்துல ஹியூமனிட்டிக்கான எந்த விதமான ஹீரோவும் இல்ல அதனால நான் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போறேன் அதாவது உனக்கு தோக்கடிக்கிறதுக்கு நான் இப்ப சண்டை போற சண்டையில தான் எல்லாமே டிசைட் ஆக போகுது ஓ அப்படியா அப்ப நான் பாக்கலாம் எவ்வளவு நேரத்துக்கு உன்னால தாக்குப்பிடிக்க முடியுதுன்னு வெனிசாவும் இன்னொரு மேஜிக் யூஸ் பண்றா அந்த மேஜிக்கு காய் வந்து அப்படியே துண்டு துண்டாக்கிறான் பரவாயில்ல உன்னால இத வேணா தடுக்க முடியும் ஆனா இத தடுக்க முடியாது வெனி சாய் இன்னொரு மேஜிக் யூஸ் பண்றா அதுக்குள்ளேயே காய் வந்து ஒரு சிக்னல் குடுக்க கீழ இருக்க நம்ம ஆளுங்க வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க அட இவங்க கிட்ட எந்த விதமான மேஜிக்கும் இல்ல அந்த எபிலிட்டி எல்லாம் இல்லாதனால இவங்கள அவளைக்கும் நல்லா சென்ஸ் பண்ண முடியல யாருக்கா இருக்கா அவளைக்கும் பார்க்கவும் முடியல ஆனா காயோட சுவாட வந்து அப்படியே துண்டா தெரியுது அவ்வளவுதான் நீ வந்து மாட்டிக்கின அந்த சுவாட நோக்கி அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறா அந்த புகலா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது காயில இல்ல பின்னாடியே காய வந்து சொல்றான் இதுக்காக தான் அந்த உலகத்துல நான் பயங்கரமா ட்ரைனிங் எட்டேன் அங்க அப்படியே தாக்கிட்டு அங்க ரின்னேவோ உங்க காய்கிட்ட சுவாட தூக்கி

ஃபர்பிடனான கோடா அது ஒரு ஜீரோ கோட் அதுதான் இந்த உலகத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது ஆனா பரவாயில்ல ஹியூமன் நீ எப்படி ஜெயிச்சிட்ட அதுக்கு நல்ல திறமைய இருக்கு ஆனா நான் என்ன பண்றது நான் திரும்ப தோத்து போயிட்டேன் இதுக்கு என்னால எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது சரி ஏதோ ஒண்ணு ஹியூமன் நீ இதுக்கு மேல ஜாக்கிரதையா இருக்கணும் சரி ஏதோ ஒண்ணு நான் திரும்ப உன்னை சந்திக்கும் போது அப்ப உன்னை பாக்குறேன் உங்க காய்க்கு ஒண்ணுமே புரியல அட இது மூஞ்சி போயிடுச்சுன்னு பார்த்தா இது இன்னமும் இருக்கு காய் உனக்கு வந்து என்ன ஆச்சு ஆனா ஒரு வகையில நம்ம வந்து டீமன் லாட் வெனேசா அவங்கள தோக்கடிச்சாச்சு அதனால இது ஒரு நல்ல செய்தி தான் காய் இந்த சைடு அங்க எல்லாருக்குமே இந்த செய்தி பர ஆரம்பிக்குது யூசா ரெபுல் ஆர்மி அவங்க வந்து டீமன்லோட தோக்கடிச்சிட்டாங்க இதனால எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் இந்த சைடு காயம் அங்க யோசனை இருக்கான் நம்ம வந்து என்ன பண்றது அதாவது இந்த உலகம் வெனிசா சொன்ன மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு போன உலகத்துல இருந்த வெனிசா அவளை கம்பேர் பண்ணா இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா ஏன்னா இது ஒரு ஆல்டர்நேட்டிவ் வேர்ல்டு இப்படி இவங்க யோசனை இருக்கும் போதே அங்க ஜென்னே வரா ஹே காய் ரென்னே ரொம்ப நன்றி உங்களாலதான் இந்த இடம் வந்து திரும்பவும் எங்களோட கைக்கு வந்திருக்கு ஆனா உங்க ரெண்டு பேரை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லையே அதுவா நாங்க இன்னாதான் உணவு கிடைச்சிருந்தாலும் எங்களுக்கு இன்னமும் சரியா தெரியல அதாவது திரும்ப அவளை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவளை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சரி காயிறேன்னு ஏதோ ஒன்னு இந்த மாதிரி நீங்க அவங்கள தோக்கடிச்சிட்டீங்க இதனால இந்த இடமும் எங்களுக்கு திரும்ப வந்திருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி ஆனா ஏதோ ஒன்னு இந்த உலகத்தை பழைய படி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நாங்க கிரியேட் பண்ண போறோம் அதே மாதிரி நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன் நான் வந்து மத்தவங்க கூட புறப்பட போறேன் ஏன்னா இந்த உலகத்துல இருக்க மத்த பகுதி அது மத்த ரேசஸோட லீடர் அவங்க கிட்ட மாட்டின் இருக்கு அந்த ஹீரோஸ் கிட்ட இருந்து நாங்க அதை காப்பாத்தி ஆனோம் இதுக்குன்னு சில பல குரூப்ஸையும் நாங்க உருவாக்கி இருக்கோம் இப்ப நம்ம டீமன்ஸோட ஹெட்ட நம்ம தோக்கச்சிருக்கோமா அதனால இது பாரவாரமிக்கும் இந்த விஷயத்தினால எல்லாருமே தீயா இருப்பாங்க இந்த மாதிரி டைம் தான் கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து எப்படியாச்சும் நாங்க ஆடையறதுக்கு நான் எப்படியாச்சும் இந்த உலகத்தை நாங்க திரும்பவும் பழையப்படி மாத்தி ஆகணும் இதெல்லாம் கேட்ட ஆளு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறான் என்ன ஆச்சு அதுவா நீ இந்த அளவுக்கு அமேசிங்கா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்த்தது இல்ல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஜெனியை வந்து இந்த அளவுக்கு இல்ல ஏன்னா அவ பண்ற சில பல விஷயம் அது வந்து சைல்டிஷா இருக்கும் அதாவது நீ என்ன சொல்ல வர அதை சொல்ல முடியுமா அவ எப்பயுமே நான் ட்ரைனிங் பண்ண இருக்கும் கால் பண்ணி அவளோட பர்சனலான விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லுவா என்னது அப்படியா அப்படியா நான் பண்ணிருந்தேன் அந்த உலகத்துல சரி ஜெனி நீ வந்து மத்தவங்களுக்காக சண்டை போட போற அப்படின்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் அதாவது இப்போ நீ பண்ணல அதே மாதிரி இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையுமே பழைய படி நம்ம மாத்தலாம் அப்பனா இதுல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா திரும்பவும் இந்த ஏரியா அவங்களோட கைக்கு வந்திருக்கு அங்க சைலே காயம் சொல்றேன் ஹே ரின் இந்த உலகத்துல ப்ராஃபிட் செட் அவர் வந்து இல்ல அப்ப நான் அவருக்கு பதிலா நான் தான் இதை பண்ணி ஆனும் ஏன்னா அப்பதான் இந்த உலகத்துல நடக்கிற அந்த ஃபைவ் ரேசஸ்க்கான வார் அதை வந்து எண்டாக்க முடியும் என்ன சொல்றீன்னு நம்ம வந்து பண்ணலாமா கண்டிப்பா சிட் வெறுமா என்ன பாரு இப்படி வந்து சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது மறக்காம இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு அனிமையை போட்டிருப்போம்ல அதோட கமெண்ட் பண்ணி போட்ட ஃபர்ஸ்ட் எபிசோடையும் செகண்ட் எபிசோடையும் பிளாக் பண்ணிட்டாங்க அதனால அந்த அனிமேவை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா அது டவுட் தான் ஆனா அப்படி கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா என்னோட செகண்ட் சேனல் அதுல தான் நான் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் அந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அதை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைட்ல ஒரு சேனல் டிஸ்ப்ளே ஆகும் அந்த லோகோவை கிளிக் அடிங்க இல்லைன்னா ரெண்டு வீடியோ டிஸ்ப்ளே ஆகும் அது ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணுங்க ஏன்னா அந்த ரெண்டு வீடியோவும் அந்த சேனலோட வீடியோ தான் அந்த சேனல்ல தான் இதுக்கு மேலேயே அந்த அனிமையோட வீடியோஸ் வந்து வரப்போது சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நோட்டிபிகேஷனா வரும் அதே மாதிரி கீழே லைக் போட்டா நல்லா இருக்கும் பாக்குறவங்க யாருமே லைக்கே போடுறது இல்ல அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல சரி ஏதோ ஒண்ணு இதுக்கு மேல வர எபிசோட் வேற லெவல்ல இருக்க போது மிஸ் பண்றதீங்க ஏன்னா இதுக்கு தான் அவனுக்கு பயங்கரமான உண்மையே தெரிய போகுது சோ இவங்க ால நானும் இந்த எபிசோட இங்கே மோச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனரா